ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க பெண்ணே. இன்றைக்கி நம்ம சேனலில் மிடில் கிளாஸ் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிச்சன் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க கிச்சன். இது வந்து நான் மாடுலர் கிச்சன் தான். நான் எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனேன்னா கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து கிச்சன் ஆர்கனைசர். இதில் வந்து பாத்திரம் தான் வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர் வந்து லைனர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து மூணு லேயர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட் லேயரில் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா சுகர், காஃபி பவுடர், டீ தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சர்க்கரை. ஸோ இந்த மாதிரி காஃபி போடுறதுக்குலாம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த லேயரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறதுனால சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டென்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லேயரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைஸ் பாக்ஸு. இது வந்து ஸ்டீலில் இல்லை, அதனால் நான் பிளாஸ்டிக்கில் வாங்கினோம். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். எல்லா பொருளையும் நம்ம இதிலே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்பைஸ் பாக்ஸை இங்கே வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் வைக்கிறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா குழம்புக்கு அந்த மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடிக்கு தேவைப்படுற பொருள்ன்றதுனால நான் இங்கே வச்சிடுறேன். கொஞ்சம் வரமிளகாய் வைக்கிறேன். அதே மாதிரி சால்ட்டு, பூண்டு அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே இந்த ஆர்கனைசர் இவ்வளோ அழகாக இருக்குது. கிச்சனே நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் நிறைய கேப் இருக்குது. ஸோ அடிக்கடிக்கு நம்மளால் போயிட்டு போயிட்டு எடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் லைட்டர், ஸ்பூனு, கேரட் துருவது அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரல் வந்து கல்லுலேயும் இருக்குது, ஸ்டீல்லையும் இருக்குது. பட் நான் ஸ்டீல் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதுதான் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க கிச்சன். இதில் வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் ஸ்டாண்டு கீழவே வந்து சிங்க் இருக்கிறதுனால நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சோன்னா அந்த தண்ணியெலாம் டைரெக்டாக வந்து சிங்கில் வந்து விழுந்துடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிச்சனுடைய ஓவர் வியூ. இந்த கிச்சன் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கிச்சன் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.